இறையேசுவில் அன்பார்ந்த தேனருவி ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 27வது வாரம் சனிக்கிழமை இறைவார்த்தையை நாம் சிந்திப்போம். யார் பேறு பெற்றவர்கள்? இந்த உலகம் யாரை பேறு பெற்றவர்கள் என்று அழைக்கிறது? நாம் யாரை பேறு பெற்றவர்கள் என்று சொல்கிறோம்? திருவிவிலியம் யாரை பேறு பெற்றவர்கள் என்று அழைக்கிறது என்பதை இந்த இறைவார்த்தையிலே நாம் சிந்திப்போம். இந்த சமூகம் யாரை பேறு பெற்றவர்கள் என்று சொல்கிறது என்று சொன்னால், பணம் படைத்தவர்கள், அழகுடையவர்கள், அந்தஸ்துடையவர்கள், வேலை வாய்ப்பில் முதன்மையான இடங்களை பெற்றவர்கள், இவர்களையெல்லாம் பார்த்து அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று அழைக்கிறார்கள். நாமெல்லாம் கூறுவோம் அல்லவா, அவன் கொடுத்து வைத்தவன், அந்த குடும்பத்திலே பிறப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், அல்லது அந்த வேலை வாய்ப்பினை பெறுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், அல்லது நாம் இத்தகைய கோடீஸ்வர குடும்பத்திலே பிறப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த கொடுத்து வைத்திருப்பது என்கிற அந்த சொல்லாடலை நாம் அன்றாட வாழ்விலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் திருவிவிலியத்திலே பார்க்கிற பொழுது யார் பேறு பெற்றவர்கள்? மத்தேயு நற்செய்தியாளர் தனது 5வது அதிகாரத்திலே சிறப்பாக சொல்கிறார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், இறைவனின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், அமைதியை விரும்புவோர் பேறு பெற்றோர் என்றெல்லாம் மத்தேயு நற்செய்தியாளர் அடுக்குமொழியாக மிகச் சிறப்பாக சொல்கிறார். ஆனால் இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது தாய் மரியாவை பேறு பெற்றவர் என்று ஒரு தாய் சொல்கிறார். அதாவது இந்த நற்செய்தியை நீங்கள் வாசிக்கிற பொழுது, உமை பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று இயேசுடைய போதனை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண்மணி இயேசுவிடம் சொல்கிறார். அப்பொழுது இயேசு மறுமொழியாக சொன்ன வார்த்தைகள், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற எல்லோருமே பேறு பெற்றவர் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்படி நான் பார்க்கிற பொழுதும் தாய் மரியாள் மிக மிக பேறு பெற்றவளாக இருக்கிறாள். குறிப்பாக யார் யாரெல்லாம் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு செயல்படுகிறார்களோ, அப்படி நான் பார்க்கிற பொழுது தாய் மரியாள் முழுக்க முழுக்க இறை தட்டத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இறை விழுமியங்களை தனதாக்கி கொண்டு வாழ்ந்த ஒரு பெண்மணி. அப்படிப்பட்ட தாய் மரியாள் முழுக்க முழுக்க இறை வார்த்தையின்படியே வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே யார் யாரெல்லாம் இறை வார்த்தையின்படி செயல்படுகிறார்களோ, கண்டிப்பாக அவர்கள் எல்லோருமே பேறு பெற்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதே போல மத்தேயு நற்செய்தியாளர் சொல்வதைப் போல, யார் யாரெல்லாம் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுகிறார்களோ, யார் யாரெல்லாம் அமைதியை வேண்டுகிறார்களோ, யார் யாரெல்லாம் இறைவனுக்காக தன்னை கொடுக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருமே பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே பேறு பெற்றவர்கள் என்பது அல்லது கொடுத்து வைத்திருப்பது என்பது ஏதோ கோடீஸ்வர குடும்பத்திலே பிறப்பது மட்டுமல்ல, பணம் படைத்தவர்களாய் இருப்பது மட்டுமல்ல, மாறாக நாம் இறைவனுடைய திருவுளப்படி இறைவனுடைய வார்த்தைகளின்படி செயல்படுகிறவர்களும் பேறு பெற்றவர்களாக இருக்கலாம். எனவே கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பதிலே நாம் அதிகமாக பணத்தை சம்பாதித்திருக்க வேண்டும் என்றோ, அல்லது அதிகமாக நாம் வேலை வாய்ப்பினை பெற்று உயர்வாக இருக்க வேண்டும் என்றோ அர்த்தமில்லை. மாறாக நம்முடைய வாழ்வில் இறைவன் விரும்புகிற வகையிலே இறை வார்த்தையின்படி செயல்படுகிறவர்களாக நாம் இருந்தாலே இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய நிறைவாக தங்கும். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய சிந்தனையிலே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற எல்லோருமே பேறு பெற்றோர் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் இறை வார்த்தையை கேட்டு அப்படியே தன்தோண்டித்தனமாக நாங்கள் வாழாமல் இறை வார்த்தையின்படி செயல்படுகிறவர்களாக இருக்க நீர் ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன்.